Hi friends, welcome to R2S Kitchen. இன்னைக்கு இந்த வீடியோல சின்ன சின்ன உருளைக்கிழங்கு வச்சு சூப்பரா ஒரு மசாலா ஃப்ரை தான் பண்ண போறோம். இந்த ஸ்மால் பொட்டேட்டோ மசாலா ஃப்ரை சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம், அதுக்கு மட்டும் இல்லைங்க சப்பாத்தி கூட இதை வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இதுக்கு ஸ்மால் பொட்டேட்டோ 1 கிலோ வாங்கியிருக்கேன். அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரில் 2 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். 2 விசில் வந்ததுக்கப்புறமா 20 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 2 விசிலுக்கு மேலே அதிகமாக விசில் போட்டுறாதீங்க, ரொம்ப குழஞ்சி போயிடும். இப்போது பூண்டு 10-15 பல் எடுத்திருக்கேன். அதை நல்லா தட்டி எடுத்துக்க போகிறேன். இது கூடவே 4-5 துண்டு இஞ்சியும் போட்டு தட்டி எடுத்துக்க போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்பவே நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் இந்த ரெசிபிக்கு. இதை எந்த அளவுக்கு நிறைய போடுறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை தட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது விசிலும் வர ஆரம்பிச்சிருச்சு. 1st விசில் வந்தாச்சு. செகண்ட் விசிலும் வந்துடுச்சு. 2 விசில் வந்ததுக்கப்புறமா 20 நிமிஷம் கழித்து நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. ரொம்ப குழையும் இல்லை, அதே நேரத்தில் வேகாமையும் இல்லை, ரொம்பவே கரெக்டாக இது வெந்திருக்கு. இதோட தோலெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கடாய் ஹீட் ஆனதும் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். நல்லெண்ணெயே இதுக்கு யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். எண்ணெய் சூடானதும் கடுகு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கடுகு வெடித்ததுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ சீரகம் 2 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். சீரகம் நல்லா வெடிச்சிடுச்சு, உளுந்தும் நல்லாவே ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நாம் தட்டி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதில் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இஞ்சி பூண்டு எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறமா இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 1 முறை இதை கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த உருளைக்கிழங்கை அப்படியே இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பேபி பொட்டேட்டோன்னு கடையில் கிடைக்கும், அப்படி வாங்கினீங்கன்னா கட் பண்ணவே தேவையில்லை, அதை அப்படியே தோலை உரித்து சேர்த்துக்கலாம். இது அதை விட கொஞ்சம் பெரிய உருளைக்கிழங்காக இருக்கிறதுனால நான் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதில் 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு மிளகாய்த்தூள் 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. உப்பு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கரம் மசாலாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்தாலே போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மசாலா போட்டதுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மசாலா எல்லாமே உருளைக்கிழங்கோட நல்லா சேரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உருளைக்கிழங்கும் மசாலாவும் நல்லா சேர்ந்ததுக்கப்புறமா இதை 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 5 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணோம்னா மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிருக்கும். இதை 1 முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் 2 நிமிஷத்துக்கு நாம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஸ்மால் பொட்டேட்டோ மசாலா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களோட லன்ச் பாக்ஸில் வைக்கிறதுக்கு ஒரு அட்டகாசமான சைடிஷ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. காலையில் நீங்கள் எழுந்திருக்க லேட்டானா கூட பரவாயில்ல, தயிர் சாதத்தோட இந்த உருளைக்கிழங்கு மசாலா ஃப்ரையை கொடுத்து விடுங்க. டிஃபன் பாக்ஸ் உங்களுக்கு காலியாகி தான் வீட்டுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான நிறைய ரெசிபிஸோட லிங்க்கை இந்த வீடியோ எண்டில் கொடுக்குறேன். தேவைங்கிறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே காரசாரமான பொட்டேட்டோ மசாலா ஃப்ரை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.